சிவகங்கை அருகே நெல் கொள்முதல் செய்யப்படாததால் கால்நடைகளுக்கு நெல்மணிகள் தீவனமாக மாறியிருப்பதாக நியூஸ் 18 செய்தி வெளியிட்ட நிலையில் கொள்முதல் நிலையம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிதம்பரத்திடம் கேட்கலாம். சிதம்பரம், தற்போது செயல்படாத இருந்த கொள்முதல் நிலையம் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது, விவசாயிகள் தரப்பில் என்ன சொல்கிறார்கள்? கண்டிப்பா காயத்ரி, சிவகங்கை அடுத்துள்ள பெருமாள்பட்டி கிராமத்தில் அரசின் சார்பில் வந்து நெல் குளம் அமைக்கப்பட்டு நடந்து வந்த நிலையில சில தினங்களுக்கு முன்பு நெல் குளம் கால அவகாசம் முடிந்ததாக கூறி நெல்லை வாங்க மறுத்து வந்தனர். அதே போல அந்த மூடைகளை கால்நடைகள் மேய்ந்த நிலையில் நமது நீசியத்தின் செய்தி வெளியிட்ட நிலையில் அதற்கான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் அன்றே எடுத்து வந்த நிலையில் இன்று மாலை இன்று மதியத்தின் முதல் நெல் குளம்களை எடை போட்டு விவசாயிகளிடம் வாங்கி வருகின்றனர். காயத்ரி, இப்போ கொள்முதல் செய்யப்பட்டதுனால ஏற்கனவே இருந்த இந்த முளைத்த நெல்மணிகள், தீவனமான நெல்மணிகளுக்கு எல்லாம் என்ன அதிகாரிகள் பதில் கூறியிருக்கிறார்கள்? அதற்கு வந்து இப்ப அதுக்கான கணக்கெடுப்பு நடந்து வருகிறது. அது பின்னர் கணக்கெடுப்பு பிறகு அரசின் சார்பாக நிதியுதவி வழங்குறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. இனி தொடர்ந்து இந்த நெல் கொள்முதல் நிலையம் செயல்படும் அதிகாரிகள் உறுதியளித்திருக்கிறார்களா? கண்டிப்பா காயத்ரி, அதாவது ஏற்கனவே இறக்கி வைத்தது எத்தனை டன் இருக்கோ அதன் வரைய வாங்கி விவசாயிகளிடம் வாங்கி 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 வாங்கிய பிறகு அதன் பிறகு நெல் குளம் நிலையத்தை மூடுவதற்கான வேலை நடந்து வருகிறது. முழுமையாக வாங்க விவசாயிகள் தரப்புல நம்மளுடைய செய்தி எதிரொலியாக இது நடந்திருக்கிறது, என்ன கூறுகிறார்கள்? கண்டிப்பா, அதாவது நம்மளுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டது நம்மளுக்கு முதன்மலாக நம்ம தகவல் கூறினார்கள். அதன் அடிப்படையிலே போய் அங்கே போய் நம்ம வந்து செய்தி எடுக்கும் போதே இதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் கூறினார். அதன் அடிப்படையில் செய்தி வந்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் விவசாயிகள் தரப்பில் கூறுகின்றனர். நன்றி சிதம்பரம், இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்காக.